நாங்க பரிசுத்தமாவே இருப்போம் சொல்லல. நீங்க நாங்க சாகவே மாட்டேன்னு சொல்றீங்களே, அது போல நாங்க பரிசுத்தமாவே இருப்போம் சொல்லல. நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்றோம். கவனிக்கணும். அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சாக மாட்டோம் சாக மாட்டோம் தான் பிரசங்கம் பண்ணுவோம். அப்படி நாங்க பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் யாராச்சும் செத்தாலும் தொடர்ச்சியா நாங்க பிரசங்கம் பண்ணுவோம். நாளைக்கு நான் சாகுறேன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், டிக்ளேர் பண்றாங்க. அதற்கு இன்னொரு பதிலும் வச்சிருக்காங்க, நீ பரிசுத்தத்தை பத்தி போதிக்கிற எத்தனை பேர் போதித்தவங்க பாவத்தில் உழலியா, பாவத்தில் உழுந்தோம் பரிசுத்தத்தை பத்தி போதிக்கலையா? அதே போலதான் நாங்களும் சாக மாட்டோம்னு போதிக்கிறோம், எங்க ஆளுங்க செத்தாலும் அதே தான் போதிப்போம். ஹலோ பிரதர், பிரதர் நாங்க பரிசுத்தமாவே இருப்போம் சொல்லல, நீங்க நாங்க சாகவே மாட்டோம்னு சொல்றீங்களே, அது போல நாங்க பரிசுத்தமாவே இருப்போம் சொல்லல. நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்றோம். உப்பு ஊருக்கா பிரயோஜனம் இல்லாத பேச்சுங்க. ஏதோ ஒரு அப்பா ஒரு நாளுங்கு இது பட முடியல இதுங்கிட்ட, நம்ம இவர்களை திருத்தவே முடியாது. நாளைக்கு நான் செத்து போறேன்னு தெரிஞ்சா கூட இன்னைக்கு நான் சாக மாட்டேன்னு தான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நம்ம என்ன செய்யறது? ஒன்றும் செய்ய முடியாது. பரதாபப்பட்டு நம்ம ஜெபிக்கணும் அவங்களுக்காக. ஒரு முறை ஒரு வேலையிலேருந்து வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்து சொல்றான் அவங்க ஒய்ஃபை பார்த்து நான் செத்துட்டேன்றான். அவங்க ஒய்ஃப் நினச்சாங்க இவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறாங்க. இரவில் வாங்க டின்னருக்கு அப்படின்றான். சொல்லும் போதே இரவான வேலை, வாங்க டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு கூடும் போதோ இவர் சொல்கிறாரு, செத்தவன் டின்னர் சாப்பிட மாட்டான். நமக்கு புரியல, சரி காலையில் எழுந்து வேலைக்கு போவார்னு பார்த்தா ஏங்க வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க. செத்தவன் எப்படி வேலைக்கு போவான்? இப்படி ஒரு வாரம் நடந்துட்டு இருக்கு. இந்த அம்மா இவரோடு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஏதோ என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. மனநோய் வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. காட்டிட்டு அவர் எவ்வளவு முயற்சி செஞ்சிட்டார், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் வெளியிடத்துலேருந்து ஒரு பெரிய தலை சிறந்த டாக்டரை கொண்டு வந்து காட்டுறாங்க, பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுங்கன்னும். இவர் 7 டேஸ் ரெகுலராக வர சொல்கிறார். ரெகுலராக இவர்கிட்ட பேசுறது என்ன தெரியுமா, உயிராக இருக்கிறனுடைய கையை அறுத்தால் ரத்தம் வரும், அந்த ரத்தம் வேகமாக வரும். செத்தனுடைய கையை அறுத்தால் ரத்தம் வேகமாக வராது. இதே தான் இவருக்கு தினமும் பயிற்சி. உயிராக இருக்கிறனுடைய கையை அறுத்தால் ரத்தம் வேகமாக வரும், செத்தனுடைய கையை அறுத்தால் ரத்தம் வேகமாக வராது. இதை 7 நாள் என்ன பண்ணுறாங்க, சொல்ல வைக்கிறாங்க. டாக்டருங்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பெரிய டாக்டர் ஏதோ ஒன்று செய்கிற மாதிரி இருக்கு. இவனும் தினமும் சொல்கிறான். 7வது நாள் டாக்டர் பேசிட்டே இருந்து அவனுடைய விரலை கட் பண்ணிடுறாரு, கொஞ்சம் கட் ஆகிடுது, ரத்தம் பீறிட்டு வருது. நான் சொன்னது இப்போ சொல்லுன்றார். அவன் எல்லாரையும் பார்த்துட்டு சொல்கிறான், உயிராக இருக்கிறவனுடைய விரலை அறுத்தால் வேகமாக ரத்தம் வரும், செத்தனுடைய விரலை அறுத்தால் வேகமாக ரத்தம் வராது. எல்லா டாக்டரும் கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா டாக்டர், இப்போ இவன் உயிரோடு இருக்கிறத அவன் வாயில் சொல்ல வச்சிட்டிங்களே அப்படின்ட்டு அவங்க மனைவி அவர் தட்டி கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போமா, இப்போ கரெக்டாக சொல்கிறார் பாரு. அவங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. செத்தவன் எப்படி வீட்டுக்கு வருவான்றாரு. இப்போ மறுபடியும் இந்த அம்மா டாக்டர்கிட்ட போனதுமே டாக்டர் கேட்குறாரு, என்னப்பா கையில் ரத்தம் வந்துச்சு உனக்கு வேகமாக, இப்போ கூட உனக்கு தெரியலையா, நீ உயிராக இருக்கிறன்னிட்டு. அப்போ அவன் சொன்னா, செத்தவனுக்கு ரத்தம் வரான்னு இப்போ தான் எனக்கு தெரிது. நான்
அதுபோல இந்த கிருபை பிரசங்கியாரை திருத்தவே முடியாது.